சுரா ஸ்கூல் கைட்ஸ் 2023 and 2024 எடிஷன் அனைத்து வகுப்புகளுக்கும் தற்போது அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆசிரியர்களின் நம்பிக்கை, மாணவர்களின் எதிர்காலம். வணக்கம், உங்கள் லெஜண்ட் சரோனாவின் சம்மர் ஏசி மேளா சிறப்பு விற்பனை. உங்கள் பெற்றோரை உங்களுக்காக உங்கள் வீட்டிலே பார்த்துக் கொள்வோம். 60+ இந்தியா. சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய விசில போடுங்கன்ற மாதிரி ஒரு விசில் போட்டே நம்ம இந்த இன்டர்வியூ ஆரம்பிச்சிட்டோம். இந்த சீசன் நம்ம கப்ப தூக்கிட்டோம், அந்த உணர்வு சொல்லுங்கண்ணா. ரொம்ப தில்லிங்கான ஒரு வின்னிங் அது. நம்ம யாரும் விக்கெட்டான நிலமையில் இருந்தோம். கடைசி ஓவர் அந்த ஒரு ஓவரில் 10 ரன்ன்ற ஒரு பட்சத்தில் இருந்தோம். நம்ம அந்த ஒரு விக்கெட்டான நிலமையில் நம்ம ஜடேஜா வின் பண்ணி நல்லா அடிச்சு கொடுத்தாரு. சப்போஸ் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்கன்னு வச்சு போனோம், ஏதாவது ஒரு மேட்ச் வந்து தோத்துட்டு எல்லா பிளேயர்ஸும் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி பஸ்ஸில் ஏறும்போது எப்படி இருக்கும் நான் பஸ்ஸில் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் சார்? அதில் எந்த மாற்றமும் இருக்காதுங்க, அவங்களுக்கு அது சகஜம். நமக்கு ஒன்றா வந்து ஆரம்பத்தில் எனக்கே பார்த்தீங்கன்னா தோத்துட்டு வந்தாங்க. ஒரு 2008 அந்த 2009 2010 கூட நம்ம வின் பண்ணியிருக்கோம், கப் வாங்கியிருக்கோம். அந்த 2008 2009 சில மேட்ச்லாம் தோத்துட்டு வருவாங்க. 2018 நாங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் இயர் லாஸ்ட்டு கப்பை வாங்க 2018 மும்பையில் நம்ம வின் பண்ணி கப்பு வாங்கணும். அதே மேட்ச்சில் கூட சில மேட்ச்கள்லாம் தோத்துருக்குறாங்க. அப்போல்லாம் கூட எனக்கே கூட சில ஒரு மாதிரி ஒரு கவலையான ஒரு இது இருந்தது. ஸோ எனக்கு அந்த ஒரு மனநிலைமை, அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அது இருக்கும், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அது ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி ஹாப்பியாக இருப்பாங்க. டோனி சாரும் சரி எந்த வித ஒரு மாற்றமும் இருக்காது, முகத்தில் வந்து எந்த வித ஒரு ரியாக்ஷன் இருக்காது, எப்போவுமே ஒரு ஹாப்பியாக தான் இருப்பார். ஸோ அந்த ஒரு ஃபீல் இந்த ஒரு இதுவே இருக்காது, அது இருக்கும் ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டார், ஆனால் ஹாப்பியாகவே இருப்பார். நம்ம தலை தோனி அவர்கள், உங்ககிட்ட முதல் முறையாக பேசின அனுபவம் பற்றி சொல்லுங்கள். இந்த முதல்ல நீங்கள் 2008 ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் பண்ணுறோம். பிக்கப் பண்ணி வரும்போது கூட எனக்கு ஒரு சில அனுபவங்கள் இருக்காது. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் டைமில் போயிட்டுருக்கும்போது, ஒரு நாள் ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கும்போது, ஸோ அவருடைய இது வந்து நான் எப்போதும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிப்பேன், அவரும் அவர் என்னுடைய ரிப்ளை பண்ணுவார். ஸோ அதில் ஒரு தடவை என்னை பார்க்கும்போதெல்லாம் ஸ்மைல் பண்ணிட்டு போவார். ஸோ அப்போ அந்தளவுக்கு ஓரளவுக்கு ரொம்ப டீப் இல்லாட்டாலும் ரொம்ப நாள் இல்லை, ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளோதான். ஸோ ஒரு நாள் ஆனாவே என்னுடைய கஸ்டமர் அவங்க, என்னுடைய எங்களுடைய அதாவது அவங்களுடைய நான் அவங்களுடைய வீட்டில் ஒரு ஆளாக நான் உள்ளே போயிடுறேன், என்னுடைய உங்கள் கஸ்டமராக இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் தான், அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாவே அவருக்கு நான் எப்போதுமே வந்து ஒரு வரும்போது ஒரு நமஸ்தே ஒரு வணக்கம் சொல்ல விஷ் பண்ணுவேன், அவரும் வந்து கை கொடுப்பாரு. டெய்லி அப்பப்போ அப்போ டெய்லி கை கொடுக்குறது, பேசுறது, தட்டி கொடுக்குறது, டெய்லி என்ன ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு தான் போகிறேன். தட்டி கொடுப்பாரு, கை கொடுப்பாரு, டெய்லி கை கொடுப்பாரு. ஓகே, அது சரி. காலையில் ப்ராக்டிஸுக்கு வரும்போது வண்டியில் ஏறும்போது சரி கொஞ்சம் ஒரு வணக்கத்தை வைப்பேன், அவரும் வணக்கம் வைப்பார், கை கொடுப்பார். அதே மாதிரி ப்ராக்டிஸ் முடிஞ்சு ஹோட்டலுக்கு போய் அவர் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு, அவருக்கு வந்து ஒரு பாய் சொல்லுவார், அவரும் எனக்கு ஒரு பாய் சொல்லுவார், கை கொடுப்பார். இதில் வந்து எங்களுக்கு ஒரு சகஜமாக இதுதான் நடக்கும். இந்த பஸ்ஸுக்குள்ளே போய் பார்க்கலாமாண்ணா? தாராளமாக பார்க்கலாம். நம்ம ஜடேஜா வந்து நேற்று ஒரு 6 or 4 அந்த மொமெண்ட் சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னாக்கா நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக பார்த்துருப்பீங்க. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் சொல்ல முடியாது. நம்ம பிளேயர்ஸை வச்சு தான், நம்ம பிளேயர்ஸ் அடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அந்த ஒரு 6 அந்த ஒரு 4, இப்போ நீங்கள் 6 அடிச்சிடுறீங்க, ஸோ 4 அடிக்க முடியல. ரெண்டு ரெண்டு தான் அடிக்கிறோம்னாலும் தோல்வி தான். ஸோ அதே 3 ரன் அடித்தாலும் இதுதான் வந்துடும் உங்களுக்கு. அதனால் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, 6 அடித்த உடனே 4 அடிச்சிடுவான்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. 6 அடிக்கிற வரைக்கும் தான், 6 அடித்த உடனே. ஏன்னா எப்போவுமே நீங்கள் ஜடேஜாவை பார்த்தீங்கன்னா எதையும் எதிர்பாராமல் செய்கிறது தான் அவர். அவர் வந்து ஒரு 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 வெல் எனர்ஜி மேனவர். ஸோ நம்ம தலை டோனி சின்ன தினச்சலா ரெய்னாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பிக்கையான ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜடேஜா தான். அவர் உங்ககிட்ட அடிப்பாரு, எங்களுக்கு நம்பிக்கை. ஏதாவது மொமெண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணி? நிறைய பேசியிருக்காரு, நிறைய. அவர் சீட் உட்காரதே வந்து வந்தவுடனே அவருடைய ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காருவார். ஸோ ஒரு ஏறின உடனே ஒரு ஒரு சின்ன வணக்கத்தை போடுவோம், ஓகே அண்ணா அப்படின்னு வரும், கண்டிப்பாக அண்ணன் வரும். அது தமிழ் வார்த்தைன்றது அண்ணான்னு ஒரு கையில் வரும், அண்ணா ஹவ் யூ சார் அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னு வரும். ஸோ அவர் உட்காந்துருவார், நல்லா பேசுவார். அதெல்லாம் இந்த ஊருக்கில் நம்ம பேசுனா கண்டிப்பாக பேசுவார். ஒரு ஜாலி மூமெண்ட்டான ஒரு ஆள். நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டி டிரைவிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து அவர் ஹேண்ட் சிக்னல் போட்டு கையாத எல்லாருக்கும் வந்து ஒரு சிக்னல் கொடுத்து தான் வருவார். அதில் எந்த விதம் இல்லை, ஸ்க்ரீன் ஓப்பனில் தான் இருக்கும் அவருக்கு, அது சிக்னல் கொடுத்து தான் வருவார். எல்லாருக்குமே தெரியும் அது, எல்லா மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர்கிட்ட என்னன்னாக்கா அடிப்பாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதே சமயம் 6 அடித்த உடனே 100% எங்களுக்கு அடிச்சிருவாரு, எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. அது அடிச்சுட்டு சார் போகிறோம். சூப்பர், வாங்க உள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சிஎஸ்கேயோட டீம் பஸ்ஸில் இருக்கோம். என்ன அண்ட் அண்ணன் தான் வந்து எல்லாருமே சேஃபாக எப்படி சொல்ல செக்யூராக கூட்டிகிட்டு போய் கொண்டு விட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அனுபவத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆனால் தலை தோனி பற்றி நான் சொல்லி தான் நிறைய பேர் தெரியணும்னு அவசியம் இல்லை. தலை தோனி அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு சம வைபு, ஒரு பாசிட்டிவ் வைப். ஆமாம்,
ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக அவர் உள்ளே வரும்போது என்ன மாதிரி ஒரு வைப் இருக்கும் இந்த பஸ்ஸுக்குள்ள? உற்சாகன்றது சாதாரணமாக தெரியும். ஸோ ஒரு ஒரு பிளேயர்ஸை மொத்தம் வரும்போதெல்லாம் மற்றவங்க அந்த ஒரு உற்சாகத்துக்கு மத்தியில் அதிகப்படியான ஒரு ஒரு சவுண்ட் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வண்டிக்கிட்ட கூட வந்திருக்க மாட்டார். ஸோ ஜஸ்ட் அவர் வந்து உள்ளேருந்து ஹோட்டலேருந்து அந்த லாபிலேருந்து ஒரு வெளியில் ஒரு ஸ்டெப் எடுத்து தான் காலை வச்சுருப்பார். ஸோ நம்மளே பார்த்துருக்க மாட்டோம் அவர் வராறான்றது. நான் ரெடியாக உட்காந்துருப்பேன், இன்னும் என் கண்ணுக்கு கூட தெரிஞ்சிருக்க மாட்டார். பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க முன்னாடியே வந்து அதை பார்த்த உடனே ஒரு ஒரு சத்தம், ஒரு பயங்கரமாக அவருடைய பேரை சொல்லி தோனி தோனின்னு சொல்லி ஒரு கரகோஷமாக இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சீக்கிர தன்மை, ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு வச்சிங்களேன். அவர் வந்து வண்டிக்குள்ளே ஏறி அவர் சீட்டில் போய் உட்கார்ற வரைக்கும் ஒரு ஒரு உற்சாகத்தோடு அவர் வந்து அது ஒரு கரகோஷம் பண்ணும்போது அவர் த்ரில்லிங்காக இருக்கும். அது ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ், அது வித்தியாசமாக இருக்குன்னு வச்சிங்களேன். ஓகே, அவ்வளோதான். அவர் வந்து உள்ளே போகிற வரைக்கும் அந்த இது இருக்கும். நம்ம சின்னத்தில் ரெய்னாவும் தலை தோனியும் இந்த சீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்கன்ற மாதிரி நாங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கோம். இடம் வந்துருச்சு நீங்கள் இறங்கலாம் அப்படின்னு போய் நிறுத்திட்டு ஒரு ஒரு கர்டியஸாக நீங்கள் சொல்லுவீங்களே, சார் இறங்கிக்கோங்க, இல்லை வந்து வணக்கம் சார், வெல்கம் சார் அப்படின்னு சொல்லுவீங்களே, இல்லை அந்த மொமெண்ட் அவங்க கிட்ட போய் பேசும்போது உங்களுக்கு எப்படின்னா இருக்கும்? ஆக்சுவலாக வந்து இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டேடியத்துலேருந்து நம்ம ப்ராக்டிஸும் மேட்ச்சை முடிச்சுட்டு வரோம். அது மிட் நைட் மேட்ச் முடிச்சுட்டு வந்தாலும் சரி, ஸோ ப்ராக்டிஸில் டே டைமில் வந்தாலும் சரி, கொண்டு வந்து ஹோட்டலில் இறக்கி விடும்போது என்னுடைய முதல் வேலை வண்டியை நிறுத்தின உடனே வண்டியை பார்க் பண்ண உடனே என் சீட்டை விட்டு எந்திரிச்சிடுவேன். ஸோ வண்டி நிறுத்தின உடனே ஓகே சார் ப்ளீஸ் கெடவுன் சார்னு சொல்லுவேன். அவங்க ஒவ்வொருத்தரும் இறங்க ஆரம்பிச்சாங்க. அதில் ஃபஸ்ட்டு சீட்டில் சப்போஸ் ரெய்னா உட்கார்ந்து அவர் இறங்கினாலும் சரி, நம்ம டோனி சார் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் இறங்கி போகும்போது நைட் டைமில் அவங்க எனக்கு தவறாமல் குட் நைட் சொல்லிட்டு போகிறவங்க, குட் நைட் சொல்லிட்டு போவாங்க. நான் கண்டிப்பாக அவங்க எனக்கு குட் நைட் சொல்லுவாங்க, நானும் அவங்களுக்கு ரிப்ளை குட் நைட் சொல்லுவேன். அவங்கள வந்து நிம்மதியான தூவம் உறக்கம் உறக்க சொல்லி த வெரி ஸ்லீப் வெல் சார்னு சொல்லிவிடுவோம். நான் ஷார்ட்டாக சொல்லிவிடுவேன், ஸோ தேங்க்யூ சொல்லிவிடுவாங்க. ஸோ இதுதான் நாளைக்கு நடக்கிறது, டெய்லி நடக்கிறது அதுதான். 2018 நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் இன்னி வரைக்கும் தண்டபாணியானன்னு சொன்னாலே அந்த அந்த விஷயத்தை தான் எல்லோரும் சொல்கிறேன். ஸோ அதை நீங்களே சொல்லுங்கண்ணே, உங்கள் உங்ககிட்டருந்து கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேட்ச் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இமிடியேட்டாக வந்து ஸ்டேடியம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு, பூனைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி நைட்டே எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டாங்க, என்னுடைய அஃபிஷியல் பர்வீன்லேருந்து சொல்லிட்டாங்க, சிஎஸ்கேலேருந்து சொல்லிட்டாங்க. ஒரு சீக்ரெட்டான ஒரு இது, அது அன்றைக்கி வெளிப்படையாக எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. வண்டியை வந்து உடனே இங்கேருந்து ரிமூவ் பண்ணி நான் பூனை போய் ஆகணும். நைட்டு நைட்டே எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங்கில் வந்து எனக்கு போகிறதுக்கு உண்டான ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு ரெடி பண்ணி என்ன பண்ணாங்க. நான் இமிடியாக நைட் அண்ட் டே வந்து ட்ராவல் பண்ணி பூனே போயாச்சு. பூனேலேயும் போயிட்டு பிளேயர்ஸை பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ பிக்கப் பண்ணி அவங்கள ரெகுலராக வந்து நம்ம ஒரு லீக் மேட்ச் ஆகட்டும் ப்ராக்டிஸ் ஆகட்டும் போய்ட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் மேட்செல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் அண்டு செமிஃபைனல் இது ரெண்டுத்துக்கும் நாங்கள் தயாராகிட்டுன்ற ஒரு கடைசி மேட்சுக்கு உண்டான இதுக்கு நாங்கள் வந்துட்டோம். செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆகிட்டோம், அடுத்து நாங்கள் ஃபைனலுக்கு போக போகிறோம். அந்த செமிஃபைனல் செலக்ட் ஆனதுன்ற ஒரு தருணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு இது, நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு இது. அந்த ஒரு தருணம் கிடைச்ச உடனே அன்றைக்கி இதே மாதிரி தான் வந்து நீங்கள் அன்றைக்கி நைட்டோட நைட்டாக நாங்கள் ஸோ பை ரோட்டில் வந்து பூனூட்டி பாம்பேக்கு என்னுடைய பஸ்லேயே ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அந்த நைட் ட்ராவல் நைட்டுன்னு இல்லை ஈவினிங், அந்த மேட்ச் முடிஞ்ச அன்றைக்கி மேட்ச் முடிஞ்ச முடிஞ்ச உடனே நாங்கள் அன்றைக்கி நேராக பாம்பே கிளம்பிட்டோம். பாம்பே கிளம்பி ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும். ஸோ வித் பைலட் எஸ்கோடோடு தான், அந்த மகாராஷ்டிராவுடைய பைலட் எஸ்கோடோ ஒரு சேஃப்டியோடு நாங்கள் உடனே அங்கே ஷிஃப்ட் ஆகி கிளம்பிட்டோம். அது நாங்கள் எதிர்பாராத ஒரு தருணம். செமிஃபைனலில் செலக்ட் ஆகி அங்கே போகிறன்றது ஒரு அதிர்ச்சியான ஒரு தருணம். அந்த ஒரு சந்தோஷத்தோடு உள்ள அந்த ஒரு அவங்களுடைய சந்தோஷம் உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும். அந்த டான்ஸோட ஒரு பாட்டு டான்ஸோடு வந்து அன்றைக்கி அந்த ஒரு 3.5 hours வந்து ட்ராவல் பண்ணாங்க, மகிழ்ச்சியோடு ட்ராவல் பண்ணாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம், அவங்கள வந்து கரெக்டான டைமுக்கு கொண்டு பாம்பேயில் கொண்டு போய் அவங்கள இறக்கி விட்டேன். அன்றைக்கி மறுநாள் வந்து மறுபடியும் ப்ராக்டிஸ், செமிஃபைனல், செமிஃபைனல் வின் பண்ணோம், ஃபைனல், ஃபைனல் வின் பண்ணோம், கப்பை கையில் எடுத்துக்கிட்டோம், சென்னைக்கு வந்துட்டோம். ஆமாம் சார், ஆக்சுவலி ஆனால் அதை கேட்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதே பஸ்ஸில் தானே இத்தனை பேர் சந்தோஷமாக ஹாப்பியாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இந்த அங்கே எங்கேயோ போயிட்டு சுற்றிட்டு விலாக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டெல்லாம் இருப்பாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அது டெய்லி நடக்கிறது தான். ஸோ குறிப்பிட்ட அந்த செமிஃபைனல்
ஃபைனலுக்கு நம்ம செலக்ட் ஆகிறோம், ஃபைனலில் வின் பண்ணி கப் எடுத்துகிட்டு வரோம். அந்த டைமில் சரி எல்லா டைம்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஒரு சந்தோஷம், டான்ஸ் இருக்கும், அவங்களோட உற்சாகத்தை நீங்கள் வந்து நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2018 நாங்கள் கப்பு வின் பண்ணி ஸ்டேடியத்துலேருந்து நாங்கள் ஹோட்டலுக்கு வர்றதுக்கு வித்தின் 10 to 15 minutes தான் பை டிரைவ், அவ்வளோ தான் இருக்கும். வெரி க்ளோஸ் ஆஃப் த ஹோட்டல் தான், ஸ்டேடியம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாவே நீங்கள் நிறைய நீங்கள் வீடியோஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதில் கப்பு வச்சுக்கிட்டு உள்ளேயே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாங்க. ஸோ ப்ராவோலாம் வந்து நம்பர் ஒன் டான்ஸர், அவர் நீங்கள் ஸ்டேடியத்துலேயே பார்த்துருப்பீங்க. கொடுத்தாரே வந்து அவரோட ஸ்டைலில் வந்து ஒரு டான்ஸ் கொடுத்துருவாரு, சின்ன கம் ஒரு சின்ன கேப்பில் ஒரு டான்ஸ் கொடுத்துருவாரு. அப்போ நீங்கள் வண்டிக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துங்க, ரொம்ப அது வந்து ஒரு 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 ஜாலியான ஒரு டான்ஸு, அது வந்து அவங்களே அவங்களுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷத்தை எடுத்துக்கிறாங்கன்னா யாருமே யாருக்குமே சலிச்சவங்க இல்லை, எல்லாருமே டான்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் மூமெண்ட் இருக்குல்ல, ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குல்ல, எனக்கு இந்த பிளேயரோட எனக்கு இந்த பிளேயர் இந்த விஷயம் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இல்லை எனக்குன்னு இவங்க கொடுத்த ஒரு மெமரபிளான ஒரு விஷயத்தை நான் என்னோட சேஃபான இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னா அது என்ன விஷயம்னா, அதே 2018 நீங்கள் கப்பு வின் பண்ணி ஸ்டேடியத்தை விட்டு வெளியே எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே ஹக் பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஹக் மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஆஸ்திரேலியா பிளேயர் ஷேன் வாட்சன், ஷேன் வாட்சன் என்னை ஹக் பண்ணி எங்கக்கிட்ட வந்து அந்த ஒரு அந்த ஒரு எனக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு போனது தான் இதுவரைக்கும் எனக்கு இந்த மெமரபிளான ஒரு இது, அதை எனக்கு மறக்கவே முடியாது. மனசு மைண்டில் நினச்சிருப்பாருனாக்கா அவர் ஏதோ மைண்டில் நினச்சிருக்காரு. ஸோ என்னை வந்து ஒரு அன்பை பரிமாறுக்குன்னு நினச்சார், என்னை ஹக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஹேண்டை கொடுத்துட்டு தான் உள்ளே போனார், அது எனக்கு மறக்க முடியாத ஒரு மெமரபிளான ஒரு இது. தலை தோனி கிட்ட நீங்கள் நேரடியாக மீட் பண்ணி நிறைய பேசியிருப்பீங்க, நிறைய சொல்லியிருப்பீங்க, மனசு விட்டு நீங்கள் இந்த விஷயத்த நான் தலை தோனிக்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் மனசு விட்டு சொல்லணும்னா அது என்னவா இருக்கும், அது இந்த இன்டர்வியூ மூலமா கன்வே பண்ணிக்கலாம். அதை நாங்கள் இந்த அஃபிஷியலாகவே நான் சொல்லி அனுப்பியிருக்கேன், இந்த 2023 அவங்க ஃபைனலுக்காக வந்து நான் ஏர்போர்ட்டில் நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ அதை நான் என்னுடைய தலைக்கிட்ட நான் கண்டிப்பாக அதை சொல்லிட்டேன் நான், அது வந்து எனக்கு எமோஷ்னலான வந்த ஒரு இது, நான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நான் எல்லோரும் இறங்கி போகும்போது ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்புகிறேன், ஸோ எல்லா பிளேயருக்கும் ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்புகிறேன், பின் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இருந்தாலுமே என்னுடைய தலைக்கிட்ட நான் வந்து ஒரு 2 நிமிஷம் அவரை நிறுத்தியே நான் சொல்லி அனுப்புகிறேன், சார் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபைனலில் வின் பண்ணி கப்போட நீங்கள் சென்னைக்கு அவசியம் திரும்பி வரணும் சார் அப்படின்னு சொல்லுவேன்னா அவரும் வந்து கண்டிப்பாக ஷியோர் நிச்சயமாக நான் திரும்பி வருவேன், வின் பண்ணி கப்போட நிச்சயமாக திரும்பி வருவேன்னு 2 நிமிஷம் எனக்காக டைம் ஒதுக்கி அதை சொல்லிட்டு தான் போனார். அவர் சொல்லதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அது ஒரு அந்த அந்த ஒரு ஆறுதலாகவே இருந்தது எனக்கு. இந்த இடத்துல தானே சொல்லியிருப்பாரு, ஆமாம் கண்டிப்பாக நான் வந்து நிறுத்தினோடனே வந்து நான் எந்திரிச்சு நின்றுடுவேன். ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் நான் வந்து அவங்களுக்கு வழி அனுப்பும்போது ஒரு சின்ன ஒரு ஹால் த பெஸ்ட் சொல்லி அனுப்பிட்டே இருப்பேன். அதில் வந்து ஒரு இருந்தாலும் என்னுடைய தலையை வந்து ரொம்ப நேரம் நிற்க வைக்க முடியாது. அவர் வந்து ஒரு 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 பிஸியான ஒரு மேன், அவர் அவரை ரொம்ப நிற்க வச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் வந்து அவரை ஒரு 2 நிமிஷமாவது நிறுத்தி என்னை சொல்லணும்னு தோணுச்சு. என்னுடைய ஆதங்கத்தில் நான் அவருக்கு சொல்லணும்னு தோணுச்சு, ஏன்னா அவர் மேலே வச்சிருக்கிற ஒரு ஒரு நிறைய அவர் மேலே ஒரு நிறைய அன்பு இருக்கார் எனக்கு, அதை சொல்லணும்னு தோணுச்சு சொல்லி அனுப்பினேன். அதே மாதிரி சாதிச்சு திரும்பி வந்து சென்னைக்கு கொண்டு கப்பு கொண்டு வந்துட்டேன். ஓகே, சாக்ஷி மேடமோட நடந்த அனுபவம் இல்லை, அதை பற்றி சொல்லுங்கள். நானே எதிர்பார்க்கலை, நிச்சயமாக எதிர்பார்க்கலை. 2018 நான் அவங்கள பார்த்தேன், அவ்வளோதான் பார்ப்பேன், அப்போ அந்த மேட்ச் டைமில் பார்த்துருக்குறேன். ஸோ அப்போல்லாம் அவங்கள வந்து பார்த்தேன், அவங்கள விஷ் பண்ணுவேன், அவங்கள உங்களுக்கு நமஸ்தே சொல்லுவேன், அவங்களும் பார்ப்பேன், அவங்க அவங்க டாட்டரையும் நான் பார்ப்பேன், அவங்கள வந்த வண்டியில் வழி அனுப்பியிருப்பேன். இந்த 2023 நான் வந்து அந்த நான் என்னுடைய டீம் வந்து வந்து இறக்கி விட்டுட்டு நான் அவங்கள பார்க்கிங்கில் வந்து கொண்டு போய் வண்டி முன்னாடி விடும்போது எனக்காக ஒரு 2-3 minutes வெயிட் பண்ணி என்னை பார்த்துட்டு தான் போகணுன்னு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க. நான் இது என்னுடைய கவனத்துக்கே இல்லை, நான் தற்செயலாக வண்டி எடுத்து ஃப்ரெண்டில் நிறுத்துகிறேன். அவங்க மற்ற பிளேயர்ஸோட ஃபேமிலியெலாம் போயிட்டாங்க, 2-3 ஃபேமிலியோ பிளேயர்ஸோட ஃபேமிலியோ அவங்க கூட வந்து அவங்க டாட்டரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பார்த்தோன்னே திடீர்னு அவங்கள நான் பார்த்துட்டேன், பார்த்துட்டு சின்னதாக ஒரு சிக்னல் கொடுத்தாங்க. என்னை அன்போடு வந்து எவ்வளோ ஒரு இந்த மனது வந்து எல்லாருக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. சின்னதாக என்ன டிரைவர் வாங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு நான் அவங்கள பார்த்தோன்னே இறங்கி போனோடனே நமஸ்தே மேம் அப்படின்னா கேட்ட முதல் கேள்வி அவங்க என்ன தான் கேட்டாங்க, ஹவ் யூ ஃபேமிலி அப்படின்னாங்க. எடுத்த உடனே கேட்டாங்க, என்னுடைய ஃபேமிலி விசாரித்தாங்க, என்னுடைய டாட்டரை விசாரிப்பாங்க. விசாரித்த உடனே எப்படி இருக்கீங்கன்னு நல்லா விசாரித்தாங்க. நான் அந்த தருணம் வந்து என்னால் மறக்க முடியாது. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது
என்ன அவங்க நினைச்சிருந்தா பார்க்காமலே போயிருக்கலாம், கண்டுக்க போயிருக்கலாம், அவங்க போயிருக்கலாம், இவ்வளோ பிஸிக்கு மத்தியிலும் போயிருக்கலாம். அந்த அன்பு பார்த்தீங்களா, நம்ம டீமோட டிரைவருன்ற ஒரு இது அவங்களுக்கு மனசில் இருக்குது. அவங்க வீட்டு டிரைவராக என்ன நினச்சிருக்காங்க, அவங்க வீட்டு வேலையாட்களாக என்ன நினச்சிருக்காங்க, என்னை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, என்னால் மறக்கவே முடியாது. அது எல்லாருக்கும் அந்த மனசு இருக்குமா தெரியல. அதாங்க சொல்லுவாங்க, அந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்னு வாங்க. அவங்களுடைய மனசு தான் எங்கள் தலையை மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போய் நிறுத்திருக்கு. மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தலையாக நின்றுருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கை அவங்க மனசு தாங்க. இவ்வளோ பேரில் எங்கள் தலை இருக்காரு, இதுக்கு மேலே எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க. சுரா ஸ்கூல் கைட்ஸ் 2023 and 2024 எடிஷன் அனைத்து வகுப்புகளுக்கும் தற்போது அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆசிரியர்களின் நம்பிக்கை மாணவர்களின் எதிர்காலம். வணக்கம், உங்கள் லெஜண்ட் சரவணாவில் சம்மர் ஏசி மேளா சிறப்பு விற்பனை. உங்கள் பெற்றோரை உங்களுக்காக உங்கள் வீட்டிலே பார்த்துக் கொள்வோம். 60+ இந்தியா.